ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே இந்த 20 பேரையும் சுட்டது போல தெரிகின்றது. செத்து கிடப்பவர்கள் எல்லாம் அங்கே இறந்து கிடக்கின்றார்கள். பக்கத்திலே போடப்பட்டிருக்கின்ற செம்மரங்கள் அன்றைக்கு வெட்டியவை அல்ல, அரசாங்க குடோனிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த மரங்களை அந்த அதிகாரிகள் போட்டார்களோ அதே போல அந்த 20 பேரும் வேறெங்கோ சுடப்பட்டு அங்கே கொண்டு வந்து வீசப்பட்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இன்றைக்கு எழுகின்றது. அங்கே பிரேத பரிசோதனை ஆந்திர அதிகாரிகள் ஆந்திர மருத்துவர்கள் செய்யக்கூடாது, அங்கே செய்திருக்கிறார்கள், ஆனால் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. தமிழக மருத்துவர்கள் பரிசோதனை செய்ய வேண்டும், அல்லது டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வந்து பிரேத பரிசோதனையை செய்தால்தான் என்றைக்கு அவர்கள் சுடப்பட்டார்கள் என்பது தெரியும். இப்படி முழுமையாக ஆந்திர காவல்துறை அதிகாரிகள் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இவர்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் இலங்கையிலே ரணில் விக்ரமசிங்கே தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்ளுவோம் என்று சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருகின்றது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்திலே தமிழர்கள் இந்த அளவிற்கு கொடுமையாக சுடப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்குரிய தண்டனை அந்த அதிகாரிகளுக்கு முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும். என்ன நிவாரணம் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அதை ஆந்திர அரசும் தமிழக அரசும் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இலங்கைக்கு எங்களுடைய குழு தமிழர்கள் வாழுகின்ற பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட தமிழ் குடும்பங்களை மறுகுடியமர்த்த அவர்களுக்கு மீண்டும் வாழ்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்காக வருமானத்துக்குரிய வழியை உருவாக்க வேண்டும் என்று சிறு சிறு தொழில்களை தமிழர்கள் வாழுகின்ற பகுதிகளிலே ஆரம்பித்தால் இளைஞர்களுக்கும் விதவைகளுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அவர்கள் அங்கே வருமானத்தோடு வாழ்வதற்கு ஒரு வழியை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அங்கே சென்று வந்திருக்கிறார்கள். அங்கிருக்கின்ற முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் அவர்களையும் சந்தித்திருக்கின்றார்கள், அங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை கேட்டு வந்திருக்கிறார்கள். மறுபடியும் அடுத்த மாதம் இன்னொரு குழு இலங்கைக்கு தொழிலதிபர்களை அடக்கிய குழுவாக அங்கே செல்லவும் இருக்கின்றது. இதை பற்றிய அறிக்கைகளை தமிழக முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கமெல்லாம் இனப்படுகொலையை இலங்கையிலே செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தமிழ் குடும்பங்கள் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேலைகளிலே தமிழகத்தில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் இறங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் ஒரு 10,000 குடும்பங்களை நம்மால் அங்கே வாழ வைக்க முடியும் என்று சொன்னால் இப்படி ஒவ்வொரு அமைப்பும் பொறுப்பெடுத்துக் கொண்டு அங்கிருக்கிற தமிழ் குடும்பங்களை வாழ வைப்பதற்கு முன் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அது வந்து ஒரு தவறான எண்ணம். அதாவது இன்றைக்கு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி ஆகின்ற அத்துணை பொருட்களுமே கொழும்புக்கு சென்றுதான் பெரிய கப்பல்களிலே ஏற்றப்படுகிறது. இது ஏதோ இதுவரைக்கும் நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதது போலவும் இனிமேல் தான் ஆரம்பிப்பது போலவும் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையாக இருந்தாலும் தூத்துக்குடியாக இருந்தாலும் இங்கே ஏற்றுமதிக்கு செல்லுகின்ற பொருட்கள் கொழும்புக்கோ அல்லது சிங்கப்பூருக்கோ கொண்டு செல்லப்பட்டுதான் பெரிய கப்பல்களிலே ஏற்றப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இலங்கையிலே இதற்கு முன்னரே தமிழகத்திலிருந்து ஆயத்தாடை தொழிற்சாலைகளை பல்வேறு நிறுவனங்கள் அங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள், இப்போதும் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் வெறும் பேச்சு பேசுகிறவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கலாம். அதனால் அங்கிருக்கிற தமிழர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அங்கிருக்கிற தமிழ் மக்கள் இதை எதிர்பார்க்கிறார்கள், அதை நாம் செய்கின்றோம்.
அதை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு இங்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அதாவது தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு கம்பெனி ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு 200 பேருக்கு வேலை கொடுக்கின்ற ஒரு தொழிற்சாலையை தமிழர்கள் பகுதிகளிலே ஆரம்பிப்பதனால் இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு பறிபோகிவிடாது. இப்படி இங்கே 5000 பேருக்கு 10000 பேருக்கு வேலை கொடுப்பவர்கள் ஒரு சிறிய தொழிலை இங்கே ஆரம்பிப்பதன் மூலமாக மொத்தமாக ஒரு 10000 குடும்பங்களை வாழ வைக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதற்கு மேல் இதை பேசணும்னா இது அரசியல் நோக்கமாக இந்த கூட்டம் சென்றுவிடும். அதனால என்ஜினியர் காமராஜ் அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை இங்கே கொடுக்க இருக்கின்றார்கள். சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆய்வு நடக்குமா மற்றும் ஆளுநர் ஏற்றுக்கொள்ளுமா என்று சந்தேகங்கள் பலருக்கு இருக்கின்றது. அரசியல் நாம் சென்று அவர்கள் வற்புறுத்தி செய்ய சொன்னாலும் கூட, அவர்கள் செய்வதாக இருந்தாலும் கூட, மக்களும் சேர்ந்து சொல்ல வேண்டும். மக்களுக்கு இந்த திட்டம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் அவர்களும் மக்களும் சேர்ந்து அரசு வற்புறுத்துவார்கள். அதற்காகத்தான் இந்த பிரச்சாரம். முக்கியமான நதிநீர் இணைப்பும் இதற்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு. நதிநீர் இணைப்பை இந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ளவில்லை. முக்கியமாக நம்ம சுற்றுலா 3 மாநிலம் ஆந்திரா முடியாது சட்டமே ஏற்றிவிட்டார்கள் சட்டசபையில். கேரளாவில் சட்டசபையை சட்டம் ஏற்றிவிட்டார்கள் நதிநீர் இணைப்பு முடியாது என்று. கர்நாடக அரசு மத்திய அரசை உள்ளே விடவில்லை. அது இப்படி நதிநீர் இணைப்பு என்றால் எந்த மாநிலம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. மேலும் தண்ணீரை பம்ப் செய்துதான் கொண்டு வர வேண்டும் நதிநீர் இணைப்பு. அப்படி பம்ப் செய்து கொண்டு வரும் பொழுது சுமார் 10000 கோடி செலவழிக்க வேண்டும். ஆண்டுக்கு ஆண்டுதோறும் 10000 கோடி நாம் செலவு செய்தால்தான் நதி இணைப்பில் தண்ணீர் கொண்டு வர வேண்டும், கொண்டு வர முடியும். இது முடியுமா? யார் கொடுப்பார்கள் தண்ணீர்? தண்ணீருக்கு இந்த காசு விவசாயம் கொடுக்க முடியுமா? 10000 கோடி முடியாது. அப்படி இவ்வளவு பல பிரச்சனைகள். ஆகவே நான் வந்து நதி இணைப்பில் பல ஆண்டுகள் ஈடுபட்டேன். இது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் மத்திய அரசுடைய உயர்மட்ட குழு உறுப்பினராக 12 ஆண்டுகள் இருந்திருக்கின்றேன். நடக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனாலும் கூட நடக்காது, மாநிலம் ஏற்றுக்கொள்ளாது என்ற எண்ணம் ஏற்பட்ட பிறகு இதற்கு மாற்று திட்டம் வேண்டும் என்று முடிவு செய்கிறேன். அதன் பலனாகத்தான் நவீன நீர்வழிச்சாலை. இதில் என்ன சிறப்பு என்றால் வெள்ள நீரைத்தான் எடுக்கின்றோம். வெள்ள நீர் எடுக்கும்போது அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, பலன்தான் அதிகம், வெள்ளச்சேதம் குறையும். ஆந்திராவில் சென்று பேசினோம். திட்டத்தை பற்றி விளக்கினோம். புரிந்த பிறகு நீங்கள் வெள்ளம் தண்ணீர் தானே எடுப்பீர்கள், மற்ற நேரம் கேட்க மாட்டீர்கள் என்று கேட்டு சொன்னார்கள். நாங்கள் கேட்க மாட்டோம், கேட்டால் நீங்கள் கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டீர்கள், வெள்ள நீர் தான் எடுப்போம் என்று சொன்னவன் நன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள். வெள்ள உரிமை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு பல வெள்ளச்சேதம் குறையும், கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார். அதே போல கேரள அரசு என்னை அழைத்து பேசியிருந்தார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்நாடகம் ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களது 3வது பேசாக இந்த ஆண்டு எடுப்பதாக இருக்கின்றோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக எடுக்குப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம். இருந்தாலும் கூட தமிழக அரசும் எடுக்கிறதாக சொன்னார்கள். இன்னும் தாமதமாகின்றது. இப்படி தாமதமாகக்கூடாது, மக்களும் விரும்பி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சார பயணம். முக்கியமாக இன்னொன்றும் புரிந்து கொள்ள வேண்டும், நதிநீர் இணைப்பில் சட்டம் இடம் கொடுக்கணும், மத்திய அரசு செய்ய முடியாது, மாநிலத்தால் சொல்ல வேண்டும், நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் நீர்வழிச்சாலையை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள முடியும். நிதின் கட்கரி அவர்களே சொன்னார், தி லா பெர்மிட்ஸ் டு டேக் அப் நேஷனல் வாட்டர்வேஸ். அதான் அவர் சொன்னது.
சட்டம் இடமளிக்கின்றது, சட்டத்தில் இடமளிக்கின்றது. இதற்கு இதை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள முடியும், எந்த மாநிலம் கேட்க வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். ஆனால் கூட எல்லா மாநிலம் ஏற்றுக்கொள்கிறது. மத்திய அரசு எடுப்பதற்கு சட்டமும் இருக்கின்றது, நிதிச்சமையும் இருக்காது. பலன்களோ சொன்னது போன்று நதிநீர் இணைப்பு கூட இரண்டு மடங்கு பலன். மின்சாரம் கிடைக்கின்றது, மின்சாரத்தை உபயோகித்து பம்ப் செய்ய வேண்டியது, மின்சாரம் ஏராளமாக கிடைக்கின்றது, விவசாயத்துக்கு ஏராளமான பலன் கிடைக்கின்றது, இரண்டு மடங்கு கிடைக்கின்றது. அது வற்புறுத்த வேண்டும் என்பதற்காக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றோம். நீர்வழிச்சாலை பற்றி கேட்டீர்களே, வேலை வாய்ப்பு என்று சொல்லும் பொழுது தமிழகத்தில் நாம் திட்டத்தை செயல்படுத்தினால் 1.5 கோடி மக்களுக்கு 150 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த